ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு ஆரோக்கியமான உணவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்றைக்கி நம்ம குக்கரில் சமைச்சு அவிச்சு சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நமக்கு பலவித நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லை பீஸா பர்கர் பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பஜ்ஜி பூண்டா இந்த மாதிரி உணவுகளுக்கு நம்ம எப்போ அடிமையானோமோ அன்னையிலேருந்து வந்த நோய் திரும்பி போகாமல் நம்ம கிட்டேயே இருந்துருச்சு இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் அது முதல்ல எந்த உறுப்பை போய் பாதிக்கும்னு பார்த்திங்கன்னா குடல்தான் குடல் பாதிக்கப்பட்டால் செரிமான தொந்தரவுகள் ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் தூக்கமின்மை ஏற்படும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த மாதிரி பிரச்சனை கூட ஏற்படும் ரெண்டாவது கண்ட கண்ட உணவுகளை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா மன அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பல நோய்கள் வரிசை கட்டி நிற்கும் குறிப்பாக நம்ம குடல் எப்போ பாதித்து செரிமான தொந்தரவுகள் ஏற்படுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயோட கட்டம் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சர்க்கரை நோய் பணக்கார நோய்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பணக்காரங்க மட்டும்தான் இந்த ஹோட்டல் சாப்பாடு சமைச்சு அவிச்சு சாப்பிட்றது விதவிதமாக சாப்பிட்றதுன்ற பேரில் உடம்ப கெடுத்துக்கிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட்டுது இதனால தான் சர்க்கரை நோய் பணக்கார நோய்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா வீடு தேடி எல்லாருக்குமே சாப்பாடு வர்றதுனால இந்த சர்க்கரை நோய் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை ஏழை பணக்காரன் எல்லாரையுமே வாட்டி வதைக்குது கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் நம்ம தாத்தா பாட்டி ஆரோக்கியமாக திடகார்த்தமாக வாழ்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சூறு தான் இதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க உலகத்திலே ஆரோக்கியமான ஒரு உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா அது சூறு தான் இதில் இருக்கிற சத்துக்கள் வேறு எந்த ஒரு உணவுலையுமே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க அதில் நம்ம வடிச்ச சாப்பாட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா <îs> இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மோர் சேர்க்க போகிறோம் நல்லா தண்ணி மோராக அடித்து இது முங்குற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோளு உரித்து சேர்த்துக்கோங்க அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருங்க இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கணையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான பழைய சோறு ரெடி பிரியாணி கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் ஆனால் இந்த பழைய சாதத்துக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருக்க வேண்டியது இருக்குது இது கூட கூட்டிக்கிறதுக்கு நீங்கள் சுண்டைக்காய் வச்சுக்கலாம் உப்பு போடாத சுண்டைக்காயாக பார்த்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க அதை லேசாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பழைய சாதத்துக்கு இந்த சுண்டைக்காயை கூட்டி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா குடலை முழுமையாக சுத்தம் செய்யும் குடலில் இருக்கிற புழு பூச்சி கழிவுகளை இதை வெளியேற்றும் ரத்தத்தை முழுமையாக சுத்தம் செய்யும் சுண்டக்காய் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இன்சுலினை சுரக்க வைக்கும் தினசரி இந்த பழைய சாதத்தை எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் அல்சர் சரியாகும் குடல் வயிறு ரெண்டுத்தையும் முழுமையாக இது சுத்தம் செய்யும் சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரும் மன அழுத்தம் மனபயம் பதட்டம் பயம் படபடப்பு இதெல்லாம் சரியாகும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் கணையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு அமிர்தம் தான் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்குமே இந்த பழைய சாதம் ரொம்ப நல்லது சைனஸ் ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த பழைய சாதம் எடுக்க வேண்டாம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்